அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் வீட்டு பாடத்தை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுத்துக்களையும் ஒன்றா படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்ற வகுப்புகளில் படித்த உயிர்மை எழுத்துக்களை பற்றியும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வார்த்தைகளை பற்றியும் இன்னைக்கு புதுசாக ஒரு சில எழுத்துக்கள், அதாவது அ வரிசையில் உள்ள எழுத்துக்கள்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? இன்னைக்கு அடுத்து உள்ள ஆ வரிசையில் உள்ள எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு வகுப்புக்குள்ளே போகலாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம உயிர்மை எழுத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம போன வகுப்புகளில் படித்த எழுத்துக்களை பற்றி, அந்த எழுத்துக்கள் நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு போன வகுப்புகளில் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா, உயிர்மை எழுத்துக்கள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்ட்டு. உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இதுலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு, உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு. உயிர் எழுத்துக்களான அ ஐ எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களான இக்கு இஞ்சி இக்கு இங்கு அந்த எழுத்துக்களும் நமக்கு ஒன்று சேர கிடைக்கிறது தான் இந்த உயிர்மை எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? உயிர்மை எழுத்துக்கள். இப்போது க கா இந்த மாதிரி க ங ச இதெல்லாம் நம்ம வந்து எப்படி கிடைக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் நம்ம போன வகுப்புகளில் படித்தது, நம்ம திருப்பியும் ஒரு தடவை நினைவுக்கு வந்து பார்த்துடலாம். இக்கு ப்ளஸ் அ க இக் இக்குங்கிறது என்ன எழுத்து? மெய் எழுத்து இல்லையா? ஆங்கிறது என்னது? உயிர் எழுத்து. இக்கு ப்ளஸ் அ, அதாவது மெய்யெழுத்து ப்ளஸ் உயிர் எழுத்து கிடைக்கிறது என்ன? கங்கிற உயிர்மெய் எழுத்து. இக் ப்ளஸ் அ க இங்க் ப்ளஸ் அ ங இங்க் ப்ளஸ் அ ங இச் ப்ளஸ் அ ச இச் ப்ளஸ் அ ச அடுத்தது இன்ச் ப்ளஸ் அ ஞ இன்ச் ப்ளஸ் அ ஞ அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, இட் 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 ப்ளஸ் அ ட இட் ப்ளஸ் அ ட இன் இன் நாக்கு மேலே போய் ஒட்டுது பார்த்தீங்களா, இன் மூன்று சுழி இன் இன் ப்ளஸ் அ ந இன் ப்ளஸ் அ ந இத் ப்ளஸ் அ த இத் ப்ளஸ் அ த இன் ப்ளஸ் அ ந இன் ப்ளஸ் அ ந அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, இப் இப்னு சொல்லும்போது வாய் ஒட்டுது பார்த்தீங்களா, இப் இம் அப்படிங்கிறதுலாம் வாய் ஒட்டும். இப் ப்ளஸ் அ ப இப் ப்ளஸ் அ ப இம் ப்ளஸ் அ ம இம் ப்ளஸ் அ ம அடுத்தது இ இ ப்ளஸ் அ ய இ ப்ளஸ் அ ய இர் இர் ப்ளஸ் அ ர இர் ப்ளஸ் அ ர இல் இல் ப்ளஸ் அ ல இல் ப்ளஸ் அ ல அடுத்து என்ன இருக்கு, இவ் இவ் ப்ளஸ் அ ப இவ் ப்ளஸ் அ ப இழ் இந்த இழுக்கு மட்டும் எப்படி பண்ணணும், நாக்க சுழட்டணும் சரிங்களா, இழ் ப்ளஸ் அ ர இழ் ப்ளஸ் அ ர அடுத்தது இல் இல் ப்ளஸ் அ ல ப்ளஸ் அ ல
அடுத்தது பாருங்க, இர் பறவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காற்று அழுத்தம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த இருக்கு அந்த இரு வந்து என்னது பெரிய இர். இர் ப்ளஸ் அ ர, இர் ப்ளஸ் அ ர. அடுத்தது இரண்டு சுழி இன் இருக்கு பாருங்க, இன் இன் ப்ளஸ் அ ந. இந்த இன் எதுக்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, நான் மான் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வரும் சரிங்களா. இன் ப்ளஸ் அ ந. இப்போது இந்த ஆங்கிற உயிர் எழுத்தை வச்சு இந்த 18 மெய் எழுத்துக்களோடு சேர்ந்தால் என்னென்ன எழுத்து கிடைக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அதை வச்சு நம்மளுக்கு என்னென்ன வார்த்தைகள்ங்கிறதையும் போன வகுப்பில் உள்ளதை ஒரு சின்ன ஒரு தொகுப்பை பார்த்துடலாம். முதல்ல இருக்கிறது என்ன பாருங்கள், கண். க இன் கண், க இன் கண். இரண்டாவது என்ன இருக்கு பாருங்கள், கப்பல். க இப் ப இல் கப்பல். க இப் ப இல் கப்பல். சக்கரம் சக்கரம். ச இக் க ர இம் சக்கரம். ச இக் க ர இம் சக்கரம். அடுத்தது பாருங்கள், சட்டை. ச இட் டை சட்டை. ச இட் டை சட்டை. தவளை. நல்லா கவனிங்க, முதல் எழுத்து எல்லாமே உயிர்மை எழுத்துக்களாக இருக்குது பார்த்தீங்களா. கண் கப்பல் இந்த இதெல்லாம் பாருங்கள் முதல் எழுத்து என்னது, க. அடுத்தது சக்கரம் சட்டை என்னது, ச இல்லையா. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம், த. த தவளை த ப லை தவளை. அடுத்தது என்னன்னு பாருங்கள், தட்டு. த இட்டு தட்டு. த இட்டு தட்டு. அடுத்தது பாருங்கள், நரி. ந ரி நரி. ந ரி நரி. அதுக்கு என்ன இருக்கு பாருங்க, நண்டு. நண்டு ந இண்டு நண்டு. நண்டு இரண்டாவது என்னது, இது நண்டு. ந இண்டு நண்டு. அடுத்தது என்னது பாருங்கள், பட்டம். ப இட் ட இம் பட்டம். ப இட் ட இம் பட்டம். அடுத்தது என்ன இருக்குது, அழகான ஒரு பந்து இருக்குது பாருங்கள். ப இன் து பந்து. ப இன் து பந்து. பந்து என்ன வடிவத்தில் இருக்கும், சதுரமா வட்டமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், சதுரம்னா ஸ்கொயர் ஷேப்பு, வட்டம் அப்படின்னா சர்க்கிள் ஷேப்பு. என்ன என்ன வடிவத்தில் இருக்கும், வட்ட வடிவத்தில் இருக்கும். பந்து என்ன வடிவத்தில் இருக்கும், வட்ட வடிவத்தில் இருக்கும். பந்து என்ன வடிவம், வட்ட வடிவம் சரிங்களா. அப்போ பந்து பட்டம். அடுத்தது மாவுக்கு என்ன இருக்கு பாருங்கள், மரம். ம ர இம் மரம். ம ர இம் மரம். மஞ்சள். ம இஞ்ச் ச இல் மஞ்சள். ம இஞ்ச் ச இல் மஞ்சள். அடுத்தது என்னது, வலை. வ வல என்னென்ன இருக்குது, வலை. வ வலை.
வலை வலை. அடுத்தது என்ன பாருங்கள், வண்டு வண்டு. வண்டு என்னது, சின்ன சின்ன பூச்சியாக வீட்டுக்குள்ளே நம்ம மழை நேரத்தில் மற்ற நேரங்களில் பார்க்கலாம் இல்லையா, அது என்னது வண்டு. வ இண்டு வண்டு, வ இண்டு வண்டு. சரி, நம்ம இப்போது படத்தோட சில எழுத்துக்களை பார்த்தோம். இப்போ எல்லா எழுத்தையுமே வச்சு ஓரளவுக்கு எவ்வளவு வார்த்தைகள் கொண்டு வர முடியும்னு திருப்பியும் ஒரு படத்தை பார்த்துக்கலாம். முதல் படம் என்ன இருக்கு பாருங்கள், அகல். அ க இல் அகல். அடுத்தது என்னது, ஊஞ்சல். ஊ இஞ்ச் ச இல் ஊஞ்சல். ஊ இஞ்ச் ச இல் ஊஞ்சல். அடுத்தது என்ன இருக்கு, ஓடம். ஓ ட இம் ஓடம். அடுத்தது என்ன பாருங்கள், பல். பல் நம்ம வாயில் இருக்கல பல், அதுதான் ப இல் பல். பணம் ப ந இம் பணம். அடுத்தது என்ன இருக்கு, ஊதல். ஊ த இல் ஊதல். ஊ த இல் ஊதல். அடுத்துக்க மூணாவது என்ன படம் இருக்கு பாருங்கள், நகம். ந க இம் நகம். ந க இம் நகம். அடுத்தது என்ன இருக்கு, மண். ம இன் மண் ம இன் மண். அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு, மரம். இது எல்லாமே பாருங்கள் உயிர்மை எழுத்துக்கு மட்டும் சிகப்பு நிறத்தில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் அந்த எழுத்தை. மரம் ம ர இம் மரம். திருப்பி உங்களுக்காக திருப்பி பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உயிர்மை எழுத்து மட்டும் சிகப்பு நிறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, ர ல அதெல்லாம். மரம் ம ர இம் மரம். அடுத்தது என்ன இருக்கு, மலர். ம ல இர் மலர். ம ல இர் மலர். வட்டம் ப இட் ட இம் வட்டம். வட்டம்னா என்ன வடிவம் சொன்னேன், சர்க்கிள் ஷேப் சொன்னேன் இல்லையா, வட்டம் ப இட் ட இம் வட்டம். அடுத்தது என்ன இருக்கு, வயல். ப ய இல் வயல். அடுத்து என்ன இருக்கு, நல்லா விதவிதமாக அழகழகாக பல வண்ண நிறங்கள் என்ன இருக்கு, பழங்கள் இருக்கு. ப ர இங்க் க இல் பழங்கள். மத்தளம் ம இத் த ல இம் மத்தளம். ஏற்றம் ஏ இட் ட்ர இம் ஏற்றம். வனம் வ ந இம் வனம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம உயிர்மை எழுத்துக்கள். ஆவும் ஆவோட உயிரெழுத்தும் மெய் எழுத்துக்கள்லாம் சேர்ந்து கிடைக்கக்கூடிய முதல் 12 உயிர்மை எழுத்துக்கள். அதை வச்சு நம்ம என்னென்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்த முடியும்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம இப்போ அடுத்து என்னென்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். இது பாருங்கள், சில எழுத்துக்கள் ஒழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, என்னென்ன எழுத்துக்கள் ஒழிஞ்சிருக்குன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாமா. முதல்ல என்ன இருக்கு, மா. மான்னு ஒரு எழுத்து இருக்கு பார்த்தீங்களா இங்கே, மா. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, ச. ச. அடுத்து என்ன இருக்கு, த இருக்கா, த. அடுத்துக்கு அடுத்து என்ன இருக்கு பாருங்க, எழுத்து இருக்கு இங்கே பாருங்க, இந்த கோழியுடைய தலையில் பாருங்க,
வன்னு ஒரு எழுத்துக்கு பாருங்க. வ அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு பார்த்தீங்களா. உயிர்மை எழுத்துக்கள் நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன எழுத்துக்கள் இருந்தது? ச த ம வ. சரி, இப்போது நம்ம அடுத்து படித்து இணைக்க போகிறோம். இதில் ஒரு 5 படங்கள் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இந்த 5 படங்களும் எந்த வார்த்தைகளோட பொருந்ததுன்னு நம்ம பார்த்து இணைக்க போகிறோம். முதல் படம் என்ன இருக்குது இங்கே? பட்டம் இல்லையா? பட்டம் எங்கே இருக்குது? எழுத்து எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ப இட் ட இம் பட்டம். அதுக்கு அடுத்தது இது என்ன படம்? சக்கரம் இல்லையா? சக்கரம் ச இக்கர இம் சக்கரம். அடுத்தது இது என்னது? அழகான மலர் மலர் மலர். இது என்னது மேலே உள்ளது? கல் இல்லையா? கயில் கல். அடுத்தது தந்தம். தந்தம்னு என்ன பார்த்தீங்கன்னா, யானையோட முகத்தில் தும்பிக்கை பக்கத்தில் இருக்கீங்களா, அவ்வளோ நீளம் வெள்ளையா, அதுதான் என்னது தந்தம். இது என்னது முதல்ல என்னது? பட்டம், சக்கரம், கல், தந்தம், மலர். சரி, நம்ம இப்போது எழுத்துக்களை பார்த்தோம், வார்த்தைகளும் பார்த்துட்டோம். அந்த எழுத்துக்களை எங்கே கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். படத்தோட வார்த்தைகளை இணைக்கிறதும் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம கானா சேனல்லாம் எழுதி பார்த்துடலாமா? முதல்ல நம்ம என்ன எழுதி எழுதி பார்க்க போகிறோம் பாருங்கள். க இது என்ன எழுத்து? க. அடுத்த என்ன எழுத போகிறோம் பாருங்க. ச ச அடுத்தது ஞா ஞா. அடுத்தது என்ன ரொம்ப எளிமையான எழுத்து? ட ட. அடுத்து பாருங்க, மூன்று சுழி ந ந. அடுத்தது த த ந. ப ம ர ல வ ர ல ர இரண்டு சொல்லி ந. சரி, நம்ம கானா சேனல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து இன்றைக்கி நம்ம வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். வந்து பாருங்கள், உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளும் இருக்குது. கட்டம், சட்டம், மட்டம், அப்புறம் என்ன இருக்குது? மத்தளம், அப்பளம் இருக்கா, மலர், பழம், வனம், வண்ணம். வண்ணம்னா கலர்ஸை குறிக்கிறது. வணக்கம், அகல், நகல்,
பகல் மணல் சணல் கண் மண் இதெல்லாம் க மா ச ப வ அந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்களால் கிடைக்கக்கூடிய வார்த்தைகள். இன்னைக்கு நம்ம என்ன புதுசாக படிக்க போகிறோம்னு பாருங்கள். கா ங்கா சாலாம் பார்க்க போகிறோம். இக்கு ப்ளஸ் ஆ கா ஆ பற்றி போன வகுப்புகளில் பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி ஆ பற்றி பார்க்கணும். இக்கு ப்ளஸ் ஆ கா இங்கு ப்ளஸ் ஆ ங்கா இச்சு ப்ளஸ் ஆ ச இஞ்சு ப்ளஸ் ஆ ஞா இட்டு ப்ளஸ் ஆ டா இன் ப்ளஸ் ஆ நா இத் ப்ளஸ் ஆ தா இன் ப்ளஸ் ஆ நா இப்பு ப்ளஸ் ஆ பா இம் ப்ளஸ் ஆ மா ஈ ப்ளஸ் ஆ யா இர் ப்ளஸ் ஆ ரா இல் ப்ளஸ் ஆ லா இவ் ப்ளஸ் ஆ பா இல் ப்ளஸ் ஆ ரா இல் ப்ளஸ் ஆ லா இர் ப்ளஸ் ஆ ரா இன் ப்ளஸ் ஆ நா இந்த கா சா தா நா இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு இப்போ பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ அதை வச்சு சில படத்துடைய வார்த்தைகள் பார்த்துடலாம். காற்றாடி கா இட்ராடி காற்றாடி காண்டா மிருகம் ஆங்கிலத்தில் ரைனோசரஸ்னு சொல்லுவாங்க. காண்டா மிருகம் கா இன் டா மி ரூ க இம் காண்டா மிருகம் தாழ்பாள் தாழ்பாள் தா இழ் இப்பா இழ் தாழ்பாள். அடுத்து யார் இருக்காங்க, தாத்தா தா இத் தா தாத்தா. நாற்காலி நம்ம உட்காந்துக்கிறது என்னது, சேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். அதற்கு என்ன பேர், நாற்காலி நா இர் கா லி நாற்காலி. அடுத்தது என்னது, ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, நா ந ய இம் நாணயம். பாப்பா பா இப் பா பாப்பா. பாகற்காய் பா க இர் கா இ பாகற்காய். பாகற்காய் இனிக்குமா கசக்குமா, இனிக்கும் இல்லையா, இனிக்காதா அப்போ என்ன செய்யும், கசக்கும் இல்லையா. ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாத்து வா இத்து பாத்து. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, வாழை பழம் வா ரை இப் ப ழ இம் வாழைப்பழம். மாங்காய் மா இங் கா இ மாங்காய். அடுத்தது என்ன இருக்குது, மாட்டு வண்டி மாட்டு வண்டி மா இட்டு ப இன் டி மாட்டு வண்டி. யானை 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 யாழ் யா எழ் யாழ். இப்போ நம்ம ஒரு எழுத்துக்கும் இரண்டு இரண்டு வார்த்தைகள் நம்ம முதன்மையாக வச்சு பார்த்தோம். இப்போ இதில் முதல்ல உபயோகப்படுத்தினது, நடுவில், கடைசியில் அந்த மாதிரி உபயோகப்படுத்தினது எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதில் முதல் படம் என்ன இருக்குது பாருங்கள், காகம் கா க இம் காகம். ஓ நான் ஓ நா இன் ஓ நான். தாத்தா தா இத் தா தாத்தா தா இத் தா தாத்தா. நாய்
நாய் நா இ நாய் பாய் பா இ பாய் மான் மா இன் மான் பலா ப லா பலா வாள் வா இள் வாள் காளான் கா ழா இன் காளான் இறால் இ ரா இல் இறால் சரி நம்ம இன்னைக்கு கா சா தா நா இந்த மாதிரி எழுத்துக்களை வச்சு படித்தோம் இல்லையா. இப்போ நம்ம அந்த முதல்ல கானா சனாக்கெலாம் நம்ம பார்த்த மாதிரி இதுலேயும் எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லா 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 இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது இந்த கண்ணாடியில் பாருங்கள் டா டா இருக்கா. இங்கே பாருங்கள் ஒரு நா நா இங்கே பாருங்கள் ஒரு யா இருக்குது பாருங்கள் யா. இப்போது இந்த ஜன்னல் கீழே பாருங்கள் ரா அப்படின்னு ஒரு எழுத்துருக்கு பாருங்கள் ரா இருக்கா. இந்த மாதிரி நம்ம ஒரு இதுலேயும் நம்ம எழுத்துக்களை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். அது வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எழுத்துக்களை நல்லா புரிந்து கொண்டு எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிக்கும் போது தான். அடுத்தது பாருங்கள் காகம். காகம் எங்கே இருக்குது காகம் எங்கே இருக்குது இந்த இருக்கு இல்லையா. பாய் பாய் எங்கே இருக்குது இங்கே இருக்கு. பலா பலான்னு பலாப்பழம் இல்லையா. பலா எங்கே இருக்குது இங்கே. இறால் இறால்ங்கிறது எங்கே இருக்குது இந்த இருக்கு. இறால் இறால்ங்கிறது ஒரு மீன் வகையை சேர்ந்தது சரிங்களா. அடுத்தது இன்னைக்கு கானா சானெல்லாம் எழுத பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம இப்போ கா சா நா அதெல்லாம் எழுத பார்ப்போம் சரிங்களா. கா 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 எழுதிட்டு கூட ஒரு துணைக்கால் சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஞா சா ஞா டா மூன்று சொழி நா துணைக்கால் எல்லாத்துலேயும் பாருங்கள் கா டா நா எல்லாத்தோடையும் ஒரு துணைக்கால் இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து என்னது கா தா தா. அடுத்து என்னது நா நா பா பா. மா மா யா. அடுத்து என்னது ரா ரா. லா இது என்ன எழுத்து லா. வா வா. ரா ரா. அடுத்து என்னது லா. அடுத்து என்னது
ரா, பெரிய ரா. அடுத்தது என்னது, இரண்டு சுழி நா. சரி, இன்னைக்கு நம்ம கா வரிசை கா சா தா பார்த்தோம். அதே மாதிரி கா ஞா சா ஞாலாம் பார்த்தோம் இல்லையா, அது எப்படி எழுத பழகிறதுங்கிறதும் பார்த்தோம். இப்போது அதில் நம்ம சில வார்த்தைகள் எப்படி படிக்கிறதுன்னு பார்த்துடலாம். பாய், பா இ பாய், கா இ காய், நா இ நாய், பா இல் பால், கா இல் கால், வா இல் வால், தார் தா இர் தார், நா இர் நார், பா இர் பார், வா இல் வாள், நா இல் நாள், பா ல இம் பாலம், காலம் கா ல இம் காலம், காகம் கா க இம் காகம், நாகம் நா க இம் நாகம், மாம்பழம் மா இம் பா ர இம் மாம்பழம், பாகற்காய் பா க இர் கா இ பாகற்காய். இன்னைக்கு நம்ம க ச த வரிசை பார்த்துட்டோம். க பா சா சா கா இந்த வரிசைகளும் பார்த்துட்டோம் இல்லையா. இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும், இன்னொரு நோட்டு புத்தகத்தில் க ச த அந்த வரிசையில் நம்ம சில வார்த்தைகள்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த க ச த வச்சு எத்தனை வார்த்தைகள் புதுசாக நம்மளால் உருவாக்க முடியும்னு நீங்கள் புதிய வார்த்தைகளாக யோசித்து எழுதி பாருங்கள். அதே மாதிரி இந்த பா கா தா நா இந்த புதுசாக படித்தோம் இல்லையா, அதுலேயும் புதிய வார்த்தைகள் கண்டுபிடித்து உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சுருக்கணும், எழுதி அனுப்பணும் சரிங்களா. அடுத்த வகுப்பில் உங்களை பார்க்குற வரைக்கும், புது எழுத்துக்களோடு வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் வீட்டிலே இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.